நம்ம அனிமல் கிங்டம் இருக்குல்ல, அந்த அனிமல் கிங்டம் டாப்பிக்கில் டிஃப்ரெண்ட் ஃபைலாக இருக்கும். ஸோ இந்த ஃபைலாகவுக்கும் அதுக்கு ரிலேட்டடான அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ், அதை எப்படி மெமரைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபைலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, போரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, டீனோஃபோரா, பிளாட்டி ஹெல்மெண்டஸ், ஆஸ்கல்மெண்டஸ், அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடர்மேட்டா, அண்ட் தென் ஹெமிகார்டேட்டா அண்டு கார்டேட்டா. ஓகேவா? ஸோ இவ்வளோ இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது யார், போரிஃபெரா பற்றி பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு போரிஃபெராவில் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த போரிஃபெராவை நம்ம ஆல்ரெடி என்னென்னு சொல்லுவோன்னா, அது வந்து சிம்பிளஸ்ட் ஒன் அது. ஸோ சிம்பிளஸ்ட் இல்லாமல் அது அதுவும் இல்லாமல் அது ப்ரிமிட்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? அதனால் அதில் செல்லுலார் லெவல் தான் இருக்குது. ஆ, ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா போரிஃபெரா செல்லுலார் லெவல் அப்படிங்கிறது. அடுத்து இருக்கிற ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, சீலன்ட்ரேட்டா அண்டு டீனோஃபோரா, இது ரெண்டும் பார்த்தோம்னா டிஷ்யூ லெவலில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இது மூணு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கிற வேரியேஷன். ஃபஸ்ட்டு செல்லுலாரில் இருக்குது, அடுத்து சீலன்ட்ரேட்டா டீனோஃபோரா ரெண்டும் டிஷ்யூ லெவலில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ரிமைனிங் இருக்குது பாருங்கள், பிளாட்டி ஹெல்மெண்டஸில் இருந்து கார்டேட்டா வரைக்கும் இருக்கவங்க எல்லாருமே ஆர்கன் அண்டு ஆர்கன் சிஸ்டம் லெவல் வந்துடுது. ஓகேவா? ஸோ நம்ம இதை மட்டும் மெமரைஸ் பண்ணால் போதும் நமக்கு. நெக்ஸ்ட்டு சிமிட்ரி. சிமிட்ரி வந்து சொல்லணும்னா, தட் இஸ் நம்ம பாடி வந்து எப்படி நமக்கு கட் பண்ணால் எப்படி இருக்கும், அதை வந்து கட் இன் டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீசஸ், எப்படி வேணாலும் கட் ஆகி நமக்கு டிஃப்ரெண்ட் பீசஸ் கிடைக்கலாம் நமக்கு. ஸோ அதில் வந்து நமக்கு மெனி கைண்ட் ஆஃப் சிமிட்ரி இருக்குது நமக்கு. ஏ சிமிட்ரிக்கல், பைலட்ரல், ரேடியல், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போரிஃபெரா இருக்குது பார்த்திங்களா, அதில் வேரியஸ் சிமிட்ரி. ஆனால் இதில் மேக்ஸிமம் வந்து யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா, ஏ சிமிட்ரி தான். பிகாஸ் இது வந்து ப்ரிமிட்டிவ் செல் தானே, அதனால் ஏ சிமிட்ரி. சரியா? இது ஒன்று தான் வேரியேஷன் ஆகும். அடுத்து ரிமைனிங் பார்த்தோம்னா, சீலன்ட்ரேட்டா அண்டு டீனோஃபோரா இருக்குல்ல, அதுவும் அண்ட் தென் எக்கினோடோமேட்டா, இந்த மூணு பேரும் பார்த்தோம்னா ரேடியல் சிமிட்ரியில் வருவாங்க. இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலான்னா, சீலாவும் டீனாவும் எக்கி எக்கி பார்த்தாங்க அப்படிங்கிறது. அப்போ சீலன்ட்ரேட்டா, டீனோஃபோரா, எக்கினோடோமேட்டா, அந்த மூணு பேர் எக்கி ஞாபகத்தில் வருதுல்ல, அந்த மூணு பேரும் ரேடியல் சிமிட்ரி. சரியா? ஸோ ரேடியல் சிமிட்ரியில் அப்படின்னா தெரியல, எந்த ஆக்சிஸில் வச்சு கட் பண்ணாலும் நமக்கு எப்படி கிடைக்கும், ஈக்குவல் ஹாஃபில் கிடைக்கும். தட் இஸ் சென்ட்ரல் ஆக்சிஸை மெயினாக வச்சு எந்த ரேடியஸில் கட் பண்ணாலும் நமக்கு ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். ரிமைனிங் இந்த மூணு பேர்த்த தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பைலேட்ரலாக தான் இருக்கும். பைனா என்னது டூ, தட் இஸ் நமக்கு ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து என்னது, சீலம். சீலோங்கிறது என்னது, தட் இஸ் அ கேவிட்டி. அந்த கேவிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஆஸ்கல்மெண்டஸ் இருக்குல்ல, அந்த ஆஸ்கல்மெண்டஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. சூடோ சீலோமேட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சூடோ சீலோமேட்டுங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு ஃபால்ஸ். ஃபால்ஸ் வந்ததுக்கப்புறம் இது ஒன்றே மட்டும்தான் ஃபால்ஸ் இது க்வெஸ்சன் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி. பிகாஸ் இந்த ஆஸ்கல்மெண்டஸில் மட்டும் சூடோ சீலோமேட்டு ஃபால்ஸ் வந்து வருது. அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க அனலிட்லேருந்து கார்டேட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யாருன்னா சீலோமேட். சீலோமேட்னா அர்த்தம் ட்ரூ சீலோம் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு இதையும் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக இது ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். ஆஸ்கல்மெண்டஸ் சூடோ சீலோமேட், அது ஒன்று மட்டும்தான் படித்தா போதும். அடுத்தது, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆப்சென்ட்னு அர்த்தம். சரியா? ஏன்னா இங்கேருந்து தானே ஆரம்பிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே ஆப்சென்ட். சரியா? நெக்ஸ்ட்டு செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், தட் இஸ் நம்ம அந்த பாடியை, அந்த பாடி பார்ட்ஸ் இருக்குல்ல, ஆர்கானிசம்ஸ், அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் டிவிஷன் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக தெரியும் நமக்கு. அதுக்கு பேர் தான் செக்மெண்டட் பாடி அப்படின்னு பேர். இதில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, இதுலேயும் அனலிட் அண்டு ஆர்த்ரோபோடு. இந்த அனலிட் வந்து எப்படி இருக்கும்னா, இது ஆர்த்ரோபோடும் செக்மெண்டடாக தான் இருக்கும், பட் அனலிடை மட்டும் மெட்டாமெரிக்கலி அப்படிங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் அது வந்து ஈக்குவலாக எப்படி இருக்கும், செக்மெண்டடாக இருக்கும் நமக்கு. சரியா? ஸோ அதுக்கு பேர் வந்து அனலிட்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் ஆர்த்ரோபோடாவுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, செக்மெண்டட் பாடி தான், பட் மெட்டாமெரிக்கலுங்கிற டேர்ம், தட் இஸ் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, இப்போ இதில் வந்து இன்னொருத்தவங்க வராங்க அந்த செக்மெண்டடில், யார் அப்படின்னு பார்த்தோம்னா கார்டேட்டா. ஸோ இந்த கார்டேட்டாவில் யார் வர்றாங்க, கார்டேட்டாவும் இருக்குது இதில் செக்மெண்டட் பாடிஸில். யார் யார் இருக்கிறா, அனலிடா, ஆர்த்ரோபோடா அண்டு கார்டேட்டா, இவங்க மூணு பேர் இருக்கிறாங்க. இதுக்கு எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலான்னா, அண்ணாவுக்கு வந்து ஆர்த்ரோ ப்ராப்ளம் இருக்குது. ஆர்த்தோ சொல்லுவாங்களா, முட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணாவுக்கு ஆர்த்தோ ப்ராப்ளம்ங்கிறதுனால, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, காரில் போகிறாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ இவங்க மூணு பேர் வந்து யாருக்கு, செக்மெண்டடு. தெரியா? தனியாக போகிறாங்க, செக்மெண்டட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தனியாக போகிறாங்க அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இதை. சரியா? தனியாக காரில் போகிறாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம்மு, சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் தென் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, ஃபஸ்ட்டு இதில் இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம், ட்ரிபிள் ஏ இருக்குது அண்ட் தென் டிசிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ட்ரிபிள் ஏன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கீழே டிசிஆர்னு ஒன்று இருக்குது. இந்த ட்ரிபிள் ஏவுக்கு மீனிங் என்னென்னா, ஆஸ்கல்மெண்டஸ் இந்த ஆர்டரில் போகணும் நமக்கு.
ஆஸ்கல்மின்டஸ், அனலிடா, ஆர்த்ரோபோடா. சரியா, இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா டிசிஆர் இருக்குல்ல, இந்த ஆர்டரில் வரணும் நமக்கு. டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஆஸ்கல்மென்டஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே ஆப்சென்ட்டு, ஆஸ்கல்மென்டஸுக்கு அடுத்து இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ சி ஃபார் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இது யார் கூட கனெக்ட் பண்ணுறோம், அனலிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அனலிடுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே ஆப்சென்ட்டு, அனலிடில் இருந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் வருது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆர் வந்து எது கூட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்த்ரோபோடா கூட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஆர்த்ரோபோடாவுக்கு முன்னாடி வரைக்கும் ஆப்சென்ட்டு, ஆர்த்ரோபோடாவில் இருந்து நமக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்போ டி ஃபார் தட் இஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆஸ்கல்மென்டஸ், சி ஃபார் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அனலிட், ஆர் ஃபார் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆர்த்ரோபோடா அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சோம்னா நமக்கு அந்த மூணு டாப்பிக்கும் நமக்கு என்ன வந்துடும், இங்கே நமக்கு வந்துடும். டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், மூணும் வந்து இந்த ஒரு வேர்டுலேயே நமக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ போரிஃபெராவுக்கு இருக்கிற பர்டிகுலர் அந்த யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போரிஃபெராவுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து போர் பியரர்ஸ், தட் இஸ் போர் பியரர் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இதில் வந்து என்ன இருக்குது, வாட்டர் கெனல் சிஸ்டம் இருக்குது. ஓகேவா, இந்த போர் பியரர்ஸ்ன்னு தெரியும்ல, ஆஸ்ட்ரியா அண்டு ஆஸ்கோலம், அது மூலமாக தான் வாட்டர் வந்து என்டர் ஆகும், அதனால அதில் வந்து வாட்டர் கெனல் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் இன்னொரு பாயிண்ட் இருக்கும், தட் இஸ் இங்கே வந்து எக்கினோடெர்மேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்கினோடெர்மேட்டாவில் ஒரு பாயிண்ட் என்ன இருக்குது, வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இந்த போரிஃபெராவுக்கும் எக்கினோடெர்மேட்டாவுக்கும் ஒரு கான்செப்ட் என்னென்ன, இதில் வந்து நமக்கு இங்கே வாட்டர் கெனல் சிஸ்டம் இருக்குது, இங்கே வந்து எக்கினோடெர்மேட்டாவில் யார் இருக்கிறாங்க, இங்கே வந்து வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது, இது ரெண்டும் டிஃப்ரென்ஷியேஷன், நோட் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்தது இது கொஸ்டின் கேட்கலாம், இது வந்து அந்த கெனல் சிஸ்டத்துக்கும் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டத்துக்கும் டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீலன்ட்ரேட்டா, சீலன்ட்ரேட்டாவோட அனதர் நேம் வந்து என்னது, கினிடாரியா அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் செல்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் கினிடோ பிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்கு இருக்குதுன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம், தட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி பண்ணுது இது. சரியா, அடுத்தது டீனோஃபோரா, டீனோஃபோரா வந்து என்னென்னா இட்ஸ் இதில் வந்து என்னது கோம் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தட் இஸ் ஹேர் லைக் ஆர் சிலியா லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், எதுக்காகனா ஃபார் லோகோமோஷனுக்காக ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பிளாட்டி ஹெல்மெண்டஸ், பிளாட்டு அப்படின்னா ஃப்ளாட் பாடி அப்படின்னு ஞாபகத்தில் நோக்கணும், பிளாட்டு பிளாட்டு ஃப்ளாட்டு. சரியா, அது வந்து எதுக்குன்னா அதில் சக்கர்ஸ் இருக்குது, சக்கர்ஸ் வந்து எதுக்கு, யாருக்கிட்டையாவது அது பிச பேரசைட்டிக், இது யாருக்கிட்டையாவது ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு அதோட யூனிக் ஃபீச்சர்ஸு. நெக்ஸ்ட்டு ஆஸ்கல்மென்டஸ், ஆஸ்கல்மென்டஸ்ங்கிறது என்னது, இதில் வந்து ரவுண்ட் வேர்ம் அப்படின்னு சொல்லுவோம், இது ஃப்ளாட் வேர்ம், இது வந்து என்னது ரவுண்ட் வேர்ம். ஸோ இது எப்படி இருக்கும்னா எலாங்கிட்டடாக இருக்கும், எலாங்கிட்டா திரும்ப நீட்டமாக இருக்கும், அது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அனலிடு, அனலிடில் இருக்கிறது என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கு, பாடி செக்மெண்டட் இருக்கும், இது வந்து எப்படி இருக்கும், நமக்கு வந்து ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்த்ரோபோடா, ஸோ ஆர்த்ரோபோடாவில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்குது, ஆர்த்ரோபோடான்னு சொன்னாலே மெயினாக ஞாபகத்தில் வருது நமக்கு எக்ஸோஸ்கெலட்டன் ஞாபகத்தில் வரணும், அண்ட் தென் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ், பேர்டு அப்பண்டேஜஸ் ஞாபகத்தில் வரணும், அந்த பாடியிலேயே இருந்து சேர்ந்து என்னாகும் அப்பண்டேஜஸ் வந்து வந்திருக்கும், அதுதான் மெயினாக ஆர்த்ரோபோடாவில் சொல்ல வேண்டியது. அனலிடாவில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட்னு சொல்லணும், ஆர்த்ரோபோடாவில் அந்த மெட்டாமெரிசல்ங்கிற டேர்ம் வந்து சொல்லக்கூடாது. ஓகேவா, அடுத்தது மொலஸ்கா, மொலஸ்கான்னு சொன்னாலே நம்ம வந்து ஷெல் லைக் ஷெல் இருக்குல்ல, அதை தான் நமக்கு ஞாபகத்தில் வைக்கணும். சரியா, அடுத்தது எக்கினோடெர்மேட்டா, எக்கினோடெர்மேட்டாலே ஆல்ரெடி சொல்லியாச்சு, இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் தென் ரேடியல் சிமிட்ரி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேடியல் சிமிட்ரி பற்றி அடிக்கடி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க, அதுவும் எக்கினோடெர்மேட்டாவில் ஸ்டார் ஃபிஷை பற்றி. நெக்ஸ்ட்டு ஹெமிகாண்டேட்டா, ஹெமிகாண்டேட்டாவில் பார்த்தோம்னா தட் இஸ் இது வந்து வேர்ம் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும், பட் வந்து எப்படின்னா இது வந்து ஹெமி அப்படின்னு சொன்னாலே ஹாஃப்னு அர்த்தம் தானே, அப்போ கார்டேட்டு கேரக்டரும் பாதி இருக்கும் அந்த எக்கினோடெர்மேட்டா, அதில் ஹாஃப் போர்ஷன்ஸ் இதில் ரெண்டும் மிங்கிளாகி இருக்குது, இதில் கார்டேட்டு கேரக்டரும் எக்கினோடெர்மேட்டா அந்த கார்டே கேரக்டரும் பாதி பாதியாக இருக்கிறதுனால இந்த ஹெமிகாண்டேட்டாவில் வேர்ம் லைக்காக இருக்கும். ஆனால் எப்படி இருக்குது, நமக்கு எப்படி ஹெட்டு நெக்கு பாடி அப்படின்னு சொல்கிற மாதிரி, இதில் ப்ரொபாசிஸ் ப்ரொபாசிஸ்ங்கிறது ஹெட் லைக் ஸ்ட்ரக்சர், அண்ட் தென் காலருங்கிறது நெக்கு மாதிரி இருக்கிறது காலர், ட்ரங்க்குங்கிறது பாடி. ஸோ இந்த மாடலில் இது வந்து இருக்குது, அதுதான் ஹெமிகாண்டேட்டு.
அண்ட் தென் லாஸ்ட்டு வந்து யாருன்னா கார்டேட்டு. இந்த கார்டேட்டு வந்து எப்படின்னா நம்மளை தான் சொல்கிறோம், நோட்டோ கார்டு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் கார்டேட்டுன்னு வந்துருச்சு. நோட்டோ கார்டுன்னு இருக்குல்ல, அதனால அது கார்டேட்டு. சரியா, இதில் இருக்கிற ஃபோர் மெயின் ஆப்ஷன் என்ன, கார்டேட்டோட மெயின் யூனிக் கேரக்டர் என்னென்னா நோட்டோ கார்டு இருக்கும், அண்ட் தென் டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு இருக்கும், ஃபெரிஞ்சியல் கில்ஸில்ஸ் இருக்கும், அண்ட் தென் போஸ்ட் ஏனல் டைல். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, போஸ்ட்டு ஏனல் டெய்ல் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் மொத்தம் ஃபோர் பாயிண்ட்ஸ். தட் இஸ் நோட்டோ கார்டு இருக்கும், டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு இருக்கும், ஃபெரிஞ்சியல் கில் ஸ்லிட்டு, போஸ்ட் ஏனல் டெய்ல் இருக்கும். இதுதான் வந்து கார்டேட்டோட ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ நமக்கு வந்து ஏதாவது க்வெஸ்சன்ஸில் வந்து ஏதாவது எந்த கேரக்டர் வந்து கார்டேட்டில் இல்லாத கேரக்டர்னு கேட்டாலும் நோட் பண்ணிக்கணும், இருக்கிறதுன்னு கேட்டாலும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிம்ஸ் வந்து டெரஸ்ட்ரியலுக்கு இருக்கும், அண்ட் தென் ஃபின் வந்து ஃபிஷ்ஷுக்கில் இருக்கும். ஒரு சில கார்டேட்டு ஃபிஷ்ஷில் ஃபின்னு ஃபிஷ் இருந்துச்சுன்னா அதுக்கான இது வந்து ஃபின்ஸில் இருக்கும். சரியா, ஐ திங்க் உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் அந்த ட்ரிக்கு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ.